வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் விவசாயத்தோடு தினேஷ் இது என்ன பார்த்தீங்கன்னா தக்காளி வீங்க சாகோ தக்காளிங்குது திருப்பூர் மாவட்டத்தில் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரநூறுவாக்கு இது என்னென்னா சாகோ வந்து தக்காளி எல்லாம் கெட்டியாக இருக்குங்க எப்படி பல எவ்வளோ சைனிங் மழையில் எப்படி வந்திருக்கு வாருங்க இந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி தக்காளி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க மற்றது எல்லாமே நூறுரூவா நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க சாகோ மட்டும் இரநூறுங்க மற்ற தக்காளி எல்லாமே நூறு டு நூற்றம்பது ரூபாய் என்பதில் தக்காளி விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காய் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்க பார்க்குறதுக்கு சரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் சரி வாங்க டுடே அப்டேட் பார்க்கலாம் மக்காச்சோள கருது மக்காச்சோள கருது பார்த்திங்கன்னா எந்த மா எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கருது பச்சை கருதுங்க ரெண்டு ரூபாயிலேருந்து நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாவுதுங்க ஹோல்சேல் ரேட்டில் இன்னும் கம்மியாக தரலாம்னு சொல்லி சொல்கிறாங்க பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா கட்டின் எடை பதினாலு கிலோங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க புடலங்காய் கட்டின் எடை அதே பதினாலு கிலோ விற்பனை விலை நூற்றி தொண்ணூறுவாயிலேருந்து இரநூத்தி அறுபது டு இரநூத்தி எழுபது வரை விற்பனையாச்சுங்க தக்காளி பாக்ஸின் இடையளவு பதினாலுலேருந்து பதினஞ்சு கிலோ விற்பனை விலை பார்த்தீங்கன்னா சாகோ தக்காளி இரநூறுவாய்ங்க மற்ற தக்காளி எல்லாமே நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வரை விற்பனையானதுங்க பச்சை மிளகா இன்றைக்கி வந்து காய் டிமாண்டுங்க இன்றைக்கி வந்து நேற்று மழையின் காரணமாக ஆறு காய் பொறுக்கிலேட்டுக்குங்க அதனால் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா பையன் நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு விற்பனை ஆச்சுங்க பையின் எடை பதினாறு கிலோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா டூ பச்சை மிளகா வந்து விற்பனையாச்சுங்க பாகற்காய் பையின் எடை இருபது கிலோ விற்பனை விலை முந்நூறு டு நானூறு தேங்காய் தேங்காய் சிறிய சிறியக்காயில் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பெரிய காயில் நடுத்தரக்காயில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபதுங்க பெரிய காயில் இருபதுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்காய் கிலோ விற்பனை கிலோ இருபத்தி ரெண்டு கட்டு ஐம்பது டு அறுபது பப்பாளி வந்து ரொம்ப ரொம்ப டல்லுங்க மழை காலம் பப்பாளி வந்து திருப்பூரில் விற்பனை ஆக மாட்டேங்குது என்பரில் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது பாக்ஸ் நடை பத்து கிலோங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி அறுபது ரூபாய் செகண்ட் குவாலிட்டி நாற்பத்தி எட்டு தேர்ட் குவாலிட்டி முப்பத்தி எட்டுக்கு விற்பனையாகுதுங்க உருளைக்கிழங்கு முள்ளங்கி பையின் எடை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோலேருந்து முப்பது கிலோ வருங்க விற்பனை விலை ஃபஸ்ட் குவாலிட்டி முந்நூறு செகண்ட் குவாலிட்டி இரநூத்தி ஐம்பது தேர்ட் குவாலிட்டி இரநூறு இஞ்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா பச்சை இஞ்சி கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபாய்ங்க ஆனால் காய்ந்த இஞ்சி நூறு முதல் நூற்றி முப்பது வரை விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா விவசாயிகள் கொண்டு வரும் பயிற்காயில் பார்த்திங்கன்னா கடையில் கிலோ ஏழு ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க கடையில் பார்த்திங்கன்னா கிலோ பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க சுரைக்காய் சுரைக்காய் பை பார்த்திங்கன்னா பையன் நடை பதிமூணுலேருந்து பதினஞ்சு கிலோங்க விற்பனை விலை நூறு டு நூற்றி ஐம்பது காய் மற்றும் அளவு தரத்தை பொறுத்து மாங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுது செகண்ட் குவாலிட்டி மாங்காயில் ஐம்பது டு அறுபதுங்க சின்ன வெங்காயம் எந்த மாற்றம் இல்லைங்க பச்சை வெங்காயம் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறு வரை விற்பனைங்க பட்டறை வெங்காயம் ஆயிரத்தி முந்நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரை விற்பனையாச்சுங்க இது இரண்டுமே பையன் நடை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கிலோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா வரத்து வந்து புதுக்காய் நிறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க வரத்து வரதுனால தான் ரேட்டு வந்து குறைஞ்சிட்டே வருது நண்பர்களில் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோ ரூபாயிலேருந்து எழுபது ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க செகண்ட் குவாலிட்டி வெங்காயமெல்லாம் நாற்பது டு ஐம்பதுக்கு ஆகுதுங்க முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் பையன் இடையளவு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது ரூபாயிலேருந்து சாரிங்க கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க இன்றைக்கி கொஞ்சம் எவ்வளோ காசுத்திங்க செகண்ட் குவாலிட்டியில் முப்பது டு நாற்பதுங்க கேரட் கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவாய்ங்க செகண்ட் குவாலிட்டி கேரட்டில் பார்த்தீங்கன்னா எழுபது ஐம்பது தேர்ட் குவாலிட்டி நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய் அரசாணிக்காய் பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ அடைவெண்ட மூட்டை பார்த்திங்கன்னா விற்பனை விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய் பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி அறுபது செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பது தேர்டு குவாலிட்டி சரியாக பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் கூட விற்பனையாச்சுங்க இதமச்சம் பழம் பார்த்திங்கன்னா கிலோவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா டு நூறுக்கு விற்பனைங்க சிறிய பழம் ஒரு ரூபாய்ங்க நடுத்தர பழம் இரண்டு ரூபாய்ங்க பெரிய பழம் மூன்று ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட காளிப்புலவர் மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பை ஏழ்நூறுவாய்ங்க சிம்பரம் அதே கண்டிஷனு தேனுங்க பவானி ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறு முந்நூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இது பை எடை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருபது ரூபாயிலருந்து இருபத்தி ரெண்டு கிலோ வருங்க கொத்திமலத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ரேட்டு ஜாஸ்திங்க கட்டு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா பதினேழு ரூபாய் இப்படி ஆச்சு ஏன்னா மலையில் யாரும் பிடுங்க முடியலங்க சிம்பிளாக சொன்னோம்னா பத்து ரூபாயிலேருந்து பதினேழு வரைக்கும் விற்பனையாச்சுங்க மலையடி கட்டு மலையெல்லாம் வந்ததுனா பத்து ரூபாய்ங்க மற்ற கட்டத்தில் பதினஞ்சுலேருந்து பதினாறு பதினாறு வரைக்கும் விற்பனையாச்சுங்க இன்றைக்கி வாழைத்தார் வாழைத்தார் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது வளம் கொண்ட வாழைத்தார் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து முந்நூறுவா வரைக்கும் விற்பனையாச்சுங்க சிறிய வாழைத்தார்கள் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் கூட விற்பனையாச்சுங்க அவரக்காய் பை பார்த்தீங்கன்னா இடைக்களவு ஏ இருபத்தி ரெண்டு கிலோங்க விற்பனை விலை அவரக்காய் எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் பீட்ரூட் பை எடை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோலேருந்து முப்பது கிலோ வருங்க விற்பனை விலை பார்த்திங்கனா நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட் விற்பனை ஆச்சுங்க செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நானூறுவாக்கும் தேர்டு குவாலிட்டி எல்லாம் இரநூத்தம்பது ரூபா விற்பனை விற்பனையாச்சுங்க பீன்ஸ் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் பீன்ஸ் வரத்து வருதுங்க பை பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோலேருந்து இருபது கிலோ வருங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நானூறுவா பீன்ஸ் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் வந்து விற்பனையாச்சுங்க கொத்தாவரங்க கொத்தாவரங்க பார்த்தீங்கன்னா மலை மலைக்கு வந்து லேசம் போட்டு வருதுங்க அதெல்லாம் இல்லாத காய் தெளிவாக இருந்தால் கொத்தாவரங்க இன்னைக்கு முந்நூறுரூவாய்க்கு ஆச்சுங்க செகண்ட் குவாலிட்டி இல்லை இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைங்க வெண்டைங்க தான் விலையே ஏற மாட்டேங்குது மறுபடியும் சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று காய் பொறிக்க முடியும் அனைவருமே இதாவது காய் வரத்து கம்மி இருந்தாலும் இன்றைக்கி பாய் இரநூறுபாய்த்து விற்பனை ஆச்சுங்க அதுக்கு மேலே ஒரு ரூபாய் வச்சு வைக்க முடியலைங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெண்டைங்க எனக்கு இரநூறுவாய்க்கு நண்பரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பற்றி விலை சொல்லியிருந்தேங்க கொத்தமல்லி பதினஞ்சு பதினஞ்சு ரூபா பதினேழு ரூபாய்னு சொல்லியிருந்தேங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேற்று விலையை வச்சு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சில வியாபாரிகள் காட்டுக்காரர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்மியாக ரெண்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கொத்தமிழ் தான் நான் அனுப்பிச்சுட்டு இருந்தேன் எங்கள் பத்து ரூபாய்க்கு தான் விற்றாங்க அஞ்சு ரூபாய்க்கு தான் எனக்கு செஞ்சு சொல்லாதீங்க சில நம்பர் முன்னாடி அப்படி கமெண்ட் பண்ணுறதுங்க வேற ஒரு காயில் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விவசாயிலா வேண்காரலாம் அனைவரும் பார்த்தீங்கன்னா வரக்கிடமே வந்து விலை கம்மியாக வந்து விலை தெரியாத கொடுத்துட்டாங்க ரெண்டாவது விலை ரேஸ் ஆச்சுங்க அப்புறம் கடைசியில் விலை பாடி கம்மி டவுன் ஆகிடுச்சிங்கண்பர்களே மீண்டும் ஒரு விவசாயம் சந்தாலும் சந்திப்போம் விவசாயம் காப்போம் வளர விவசாயம் நன்றி வணக்கம்